ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிடித்ததை செய்வோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வினா வந்து வினாத்தாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் யாப்பு அணியியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 40 வினா விட இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஜிடிஆர்பி தமிழ் எழுதுகிறவங்களுக்கும் டிஎன்டெட்டு டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். தொல்காப்பியரின் இயற்பெயர் என்ன? காப்பியன். தொல்காப்பியரின் இயற்பெயர் காப்பியன். வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. செய்யுள் வழக்கு என்பது எந்த நடையினை அடிப்படையாக கொண்டது? உலக வழக்கு. செய்யுள் வழக்கு என்பது எந்த நடையினை அடிப்படையாக கொண்டது? உலக வழக்கு. யாப்பு என்பதன் பொருள் யாது? யாப்பு அப்படின்னாலே கட்டுதல் அப்படின்னு பொருள். யாப்பு என்பதன் பொருள் கட்டுதல். அசை எத்தனை வகைப்படும்? 2. நேரசை, நிறையசை. அசை எத்தனை வகைப்படும்? 2. சீர் என்பது எதனை குறிக்கும்? ஓசை பொருந்தி நிற்பது. சீர் என்பது எதை குறிக்கும்? ஓசை பொருந்தி நிற்பதை சீர் என்று சொல்வோம். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல் என்பது எதன் வழிபட்டது? யாப்பின் வழிபட்டது. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல் என்பது யாப்பின் வழிபட்டது. மாத்திரை முதலாக அடிநிலையளவும் நோக்குதலாகிய கருவி எது? நோக்கு. மாத்திரை முதலாக அடிநிலையளவும் நோக்குதலாகிய கருவி எது? நோக்கு. அடுத்தது, களவு கற்பு என்ற பாகுபாடுகளை அறிய செய்வது கைகோள். களவு கற்பு என்ற பாகுபாடுகளை அறிய செய்வது கைகோள். நல்ல ஆன்சரை நம்ம நாளையுமே பார்க்கணும். முதல்ல எது இல்லாதது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் எது கரெக்டான ஆன்சருங்கிறது பார்க்க முடியும். ஸோ எடுத்தோன்னே டக்குன்னு நீங்கள் பாட்டில் டிக் பண்ணிடாதீங்க. ஸோ எதெல்லாம் வராது, கடைசியாக நமக்கு ரெண்டு வந்து எப்பவுமே ஆப்ஷனில் கன்ஃபியூஷனில் இருக்க தான் செய்யும். ஸோ நல்லா யோசித்து எழுதணும். மெய்மயிர் சிலிர்த்தல் என்பது என்ன? மெய்மயிர் சிலிர்த்தல் என்பது என்ன? புள்ளரிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் அது எது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெய்ப்பாடு, நம்மளுடைய மெய்ப்பாடு உணர்ச்சி வகையில் அதுவும் ஒன்று. மெய் மயிர் சிலித்தல் என்பது மெய்ப்பாடு. தனித்து நிற்பதனை கொண்டு வந்து கூட்டி முடித்தல் எப்பொருள்படும்? மாட்டு. தனித்து நிற்பதனை கொண்டு வந்து கூட்டி முடித்தல் எப்பொருள்படும்? மாட்டு. அதாவது தனியாக நிற்கிறத கொண்டு வந்து கூட்டி முடிக்கிறாங்க. ஸோ அதை நம்மளாக புரிஞ்சுக்கலாம், மாற்றுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா மாட்டு அப்படிங்கிறது தான் ஆன்சர். எழுத்துக்கள் சேர்ந்து வரும் முறை எது? அசை. எழுத்துக்கள் சேர்ந்து வரும் முறை எது? அசை. எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் தான் என்ன சொல்லுவோம்? சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அசை. நெடில் தனித்து வரல் எந்த அசை? நேரசை. நெடில் தனித்து வந்தாலோ, குரில் மட்டும் தனித்து வந்தாலோ, நெடில் ஒற்றுடன் வந்தாலும், குரில் ஒற்றுடன் வந்தாலும் அதுக்கு பேர் நேரசை. நெடில் தனித்து வரல் எந்த அசை? நேரசை. 2-3 அசைகள் புணர்ந்து வருதலுக்கு என்ன பெயர்? சீர். 2-3 அசைகள் புணர்ந்து வருதலுக்கு என்ன பெயர்? சீர். மூவசை சீர்கள் எத்தனை? 64. மூவசை சீர்கள் எத்தனை? 64. அலபடை எத்தனை வகைப்படும்? உயிரலபடை, ஒற்றலபடை. 2. அலபடை எத்தனை வகைப்படும்? உயிரலபடை, ஒற்றலபடை. உயிரலபடையில் தான் நம்ம 3. ஸோ அலபடையில் எடுத்து நம்ம 3 எழுதிடக்கூடாது. அலபடை 2 வகை தான், அதில் உயிரலபடையில் தான் நமக்கு 3 வகை அப்படின்னு இருக்கு. தலை எத்தனை வகைப்படும்? 7. தலை எத்தனை வகைப்படும்? 7. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை எது? ஆசிரியப்பா, அகவலோசை. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவலோசை. ஆவன்னா ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆசிரியர், அகவல், மயில், அந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். துள்ளலோசை எப்பாவிற்கு உரியது? கழிப்பா. துள்ளலோசை எப்பாவிற்கு உரியது? கழிப்பா. ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை, துள்ளலோசை கழிப்பா. அடிகளிலும் சீர்களிலும் எழுத்துக்கள் ஒன்றி வருவது எது? தொடை. அடிகளிலும் சீர்களிலும் எழுத்துக்கள் ஒன்றி வருவது எது? தொடை. இசை நூலின் பாவினம் எது? இசை நூலின் பாவினம் பண்ணத்தி. இசை நூலோட பாவினம் பாயினம், அதுதான் பாவினம் எது? பண்ணத்தி. கழிப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். கழிப்பா எத்தனை வகைப்படும்? 4. தாளிசை, தரவு, சுரிதகம், அடைநிலை எனும் 4 உறுப்பினை உடையது எது? ஒத்தாளிசை கழிப்பா.
தாலிசை தரவு சுரிதகம் அடைநிலை என்னும் நான்கு உறுப்பினை உடையது எது? ஒத்தாலிசை கழிப்பா. ஆசிரியப்பாவிற்கு சிற்றல்லை எத்தனை அடி? மூன்று. ஆசிரியப்பாவிற்கு சிற்றல்லை எத்தனை அடி? மூன்று. சூத்திரம் என்பது எவ்வாறு அழைக்கப்படும்? சூத்திரம் அப்படிங்கிறது நூற்பா. அதை ஈஸியாக நம்ம நூற்பாவை தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நிறைய விளக்கம் பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிப்போம் இல்லையா. ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் நூற்பா இருக்குது, அதை தான் சூத்திரம்னு சொல்லுவோம். சூத்திரம்ங்கிறது நம்ம கணக்கில் படிப்போம், தமிழில் நூற்பான்னு சொல்லுவோம். சூத்திரம் என்பது எவ்வாறு அழைக்கப்படும்? நூற்பா. விளங்க தோன்றி கருதின பொருளை முடித்தற்கு என்ன பெயர்? முதுமொழி. முதுமொழி. விளங்க தோன்றி கருதின பொருளை முடித்தற்கு என்ன பெயர்? முதுமொழி. திணை என்றால் என்ன? ஒழுக்கம். திணை என்றால் ஒழுக்கம். அதை தான் நம்ம இரண்டு வகைப்படும் உயர்திணை அகரிணின்னு சொல்கிறோம். திணை என்றால் ஒழுக்கம். ஒத்த தலைவனும் தலைவியும் தாமே கூடும் கூட்டம் என்பது இயற்கை புணர்ச்சி. தாமே. ஸோ தாமேங்கிறது அதுவாக நடக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை புணர்ச்சி. ஒத்த தலைவனும் தலைவியும் தாமே கூடும் கூட்டம் என்பது இயற்கை புணர்ச்சி. கலன் என்பது என்ன? செய்யுள் உறுப்பு. கலன் என்பது செய்யுள் உறுப்பு. கலன் என்பதும் ஒரு செய்யுள் உறுப்புகளில் ஒன்று. வனப்பு எத்தனை வகைப்படும்? எட்டு. வனப்பு எத்தனை வகைப்படும்? எட்டு. எட்டு வகை வனப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வனப்பு எட்டு வகைப்படும். நகைப்பொருள் எத்தனை? நான்கு. எல்லாமே நான்காக தான் வரும். மெய்ப்பாடு ஃபுல்லாகவே எட்டோ நான்காக வரும். எட்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ நகைப்பொருள் எத்தனைனாலும் நான்கு தான், அழுகை எத்தனைனாலும் நான்கு தான். இந்த மாதிரி எல்லாமே மெய்ப்பாடில் வர எட்டுமே நான்கு நான்காக தான் வரும். புதுமுகம் புரிதல் எவ்வகை மெய்ப்பாடு? புதுமுகம் புரிதல் எவ்வகை மெய்ப்பாடு? அகத்திணை. அகத்திணை. புதுமுகம் புரிதல் என்பது எவ்வகை மெய்ப்பாடு? அகத்திணையில் சொல்கிறது. பெருந்திணை மெய்ப்பாடு எத்தனை? பெருந்திணை மெய்ப்பாடு எத்தனை இருக்குன்னா இருபது இருக்கான். பெருந்திணை மெய்ப்பாடு இருபது. ஒரு பொருளோடு ஒரு பொருளினை ஒப்புமை செய்வது என்னது? ஓமையணி. ஒரு பொருளோடு ஒரு பொருளை ஒப்புமை செய்வது தான் ஓமையணி. அதுபோல இது போலன்னு சொல்லி ஒப்புமைப்படுத்துறது. ஓமை பலவற்றையும் ஓமிக்கப்படும் பொருளையும் சேர நிறுத்துவது. ஓமை பலவற்றையும் ஓமிக்கப்படும் பொருளையும் ஒரு சேர நிறுத்துவது நிரல் நிறை அணி. நிரல் நிறைய தான் சொல்கிறாங்க. அடுத்ததா, உள்ளுரை கோட்பாடு யாரால் சொல்லப்பட்டது? தொல்காப்பியர். உள்ளுரை கோட்பாடு யாரால் சொல்லப்பட்டது? தொல்காப்பியர். இளமை பெயர்கள் எத்தனை? ஒன்பது. கன்று குட்டி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் இளமை பெயர். அதில் இளமை பெயர் எத்தனை இருக்குன்னா ஒன்பது இருக்குது. ஆண்பால் பெயர்கள் எத்தனை? பதினைந்து. ஆண்பால் பெயர்கள் எத்தனை? பதினைந்து. புல் மரம் எவ்வகை உயிரினம்? ஓரறிவு உள்ள உயிரது. புல் மரம் எவ்வகை உயிரினம்? ஓரறிவு. ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறாங்க. ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர்கள்லாம் பழந்தமிழ் இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம், பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆண்பாலுக்கு இப்போ நம்ம என்னென்ன சொல்லுவோம்? வேடன் வேடத்தி, ஆசிரியர் ஆசிரியை, இதெல்லாம் எல்லாம் இருக்குல்ல தான். அதை தான் இது ஆண்பால் பெயர்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க, பதினைந்து. இளமை பெயர்கள்னால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எருமைக்கு எருமை கன்றுன்னு சொல்லுவோம். சிங்கம் சிங்க குருளைன்னு சொல்லுவோம். புலி புலிப்பரல்னு சொல்லுவோம். நாய்க்கு நாய்க்குட்டின்னு சொல்லுவோம். அதுதான் இளமை பெயர்கள் எத்தனைனா ஒன்பது. இந்த மாதிரி எத்தனைலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருளை பரல் குட்டி கன்று இந்த மாதிரி ஒன்பது வகை இருக்குது. ஆண்பால் பெயர் மட்டும் பதினைந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள்.